அனைவருக்கும் வணக்கம். நாத்திகர்களின் கேள்வி இப்படித்தான் அபத்தமாக இருக்கும். ஆன்மீகத்தை அறிந்து பக்குவப்பட்டவர்களுக்கு எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் வந்துவிடும். அதற்கு இந்த சம்பவமே சாட்சி. ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமுருக கிருபானந்த வாரியாரை அனைவரும் அறிவார்கள். ஒரு சமயம் கிருபானந்த வாரியார் திருமணம் ஒன்றிற்கு தலைமை தாங்க சென்றிருந்தார். அந்த திருமணத்திற்கு நடிகவேல் M.R.ராதாவும் வந்திருந்தார். இருவரும் பல விஷயங்களை பற்றி சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று நடிகவேல் தனது வழக்கமான கிண்டலுடன் கிருபானந்த வாரியாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சாமி, முருகனுக்கு 6 தலைன்னு சொல்றானுங்க, ராத்திரி தூங்கும் போது எப்படி ஒரு பக்கமா படுப்பாரு இப்படின்னு கேட்டாரு. கூடியிருந்தவர்கள் அனைவரும் சிரிக்க வாரியாருடன் வந்தவர்கள் தர்ம சங்கடத்துடன் நெளிந்தார்கள். வாரியார் தன்னுடைய வழக்கமான புன் சிரிப்புடன் திருமண ஏற்பாடுகளை பார்த்து கொண்டிருந்த மணமக்களின் தந்தையரை அழைத்து அவர்களிடம் கேட்டார், நேத்து தூங்கினீங்களா? அவர்கள் இருவரும் இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க சாமி தூங்குறது என்றார்கள். வாரியார் இப்போது நடிகவேலை பார்த்து சொன்னார், ஒரு குழந்தையின் வாழ்க்கையை நடத்தி வைக்க நினைச்ச இவங்களுக்கே தூக்கம் வரவில்லை. உலக மக்கள் அனைவரும் எம்பெருமான் முருகவேலுடன் குழந்தைகள், அவருக்கு எப்படி தூக்கம் வரும்? அவருக்கு தூங்கிறதுக்கு நேரம் ஏது என்றார் நெத்தியடியாக. நடிகவேலின் முகத்தில் ஈ ஆடவில்லை.